எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ஒன்றும் இல்லை, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதியவர் நலத்தை மன்சூர் அலிகான் அபகரித்தார். திடீர்னு எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப எல்லா பத்திரிகைகளையும் வேறு தந்தி மட்டும்தான் கேட்டாங்க, பதில் சொன்னேன். மற்ற ஊடகங்கள் போடல. தினகரன் மாதிரி இதெல்லாம் கைது செய்யப்படுவார், இதோ எந்த மூமெண்ட்லையும் மிகப்பெரிய குற்றம் சுமத்தின மாதிரி அது. என்னென்னா 2003 ஒரு இடம் அனைவரும் பேரில் மொத்த காசு போட்டு பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்க. பவர் போட்டு அந்த பொருள் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. திடீர்னு விலை ஏறிட்டனால அவர் அப்பா இருந்தவொடனே பையன் அவரும் சேர்ந்தா கையில் போட்டு பணம் வாங்குங்க. அது 2 தடவை தோற்றும் போச்சு, டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. இங்கே போகிறது, அங்கே போகிறது, அங்கே போகிறது. விலை ஏறிட்டனால மிரட்டினாங்க, பணம் 5 லட்சம் தோற்று போனக்கு. அதை யாரோ தூண்டுதலில் அந்த அரசியல் ரீதியாக என்ன பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆர்டரை மறைச்சு. இப்போ அதே போலீஸ் மேலும் அப்பாவை தொடர்ந்து பதிவு செய்த 2003 இடத்திலிருந்து சர்ச்சைக்குட்பட்ட இடத்திற்கு 14 வருடங்கள் சென்று 18 வருஷம் அப்பாவை 10 அடியாட்களை வச்சு மிரட்டி, அதுவும் என் மனைவி ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் எஃப்ஐஆர் அப்படி போட்டிருக்காங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் பதிவுதாரரை கடத்தி கோழிக்கை எடுத்து போட்டு ரிஜிஸ்டரே, அதாவது இது எப்படி விளத்தணும்னு தெரியலையே, அதாவது இந்த எஃப்ஐஆர் போட்டவங்க யாராக இருந்தாலும், ஆமாம், ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தால் அதை ப்ரூவ் பண்ணும், அது யாராக இருந்தாலும் விட மாட்டேங்க. யாராக இருந்தாலும் சரி, என் ஜட்ஜை ஏமாற்றி அவங்க ரிப்போர்ட், அதாவது போலீஸும் நல்லவங்க, ஜட்ஜும் நல்லவங்க, அவர் பாட்டுக்கு குற்றம் எதுவும் இருப்பேன், விசாரணை செய்து எஃப்ஐஆர் போடணும்னா எனக்கு நோட்டீஸ் இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, யார் பிரச்சனை தெரியல, ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை, திடீர்னு பேப்பர் எல்லாம் வருது. ஒரு விசாரணை செய்யலை. ஏற்கனவே போலீஸ் வந்து இப்போ சரியாக கொடுத்துட்டாங்க, இதில் எதுவுமே பண்ண முடியாது, பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. மேலும் அவர் தப்புன்னு போயிருக்கனால அதை தீர்மானிக்க வேண்டியது சிட்டி சிவில் சூட் பெண்டிங்கு, அங்கே ஒன்றும் பண்ண முடியாது, கொடுத்துட்டாங்க. இதை மறைச்சி ஆர்டர் வாங்கி என் பேரை கலந்து பிடிச்சிருக்காங்க. அதை பற்றி அந்த விஷயத்துக்கு நான் வரல. மனுஷனா எது ஒன்றும், அதாவது நான் ஏழை இயேசுல தப்புங்கிறவனாக இருந்தால் இந்த அளவுக்கு மக்கள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருப்பேனா, குழந்த குட்டிகளோட வாழ்வேன், யாரை ஏமாற்றி பிழைக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லை. அதான் எந்த ஊடகங்களும் கேட்கலை, எதுவும் இல்லை, அவங்க இஷ்டத்துக்கே போட்டு விட்டாங்க. அந்த மன அழுத்தம்தான் எனக்கு, அது நான் விட மாட்டேன். இந்த பின்னணியில் யார் இருந்தாலும் சரி, நாங்கள் கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பேன். இது சாதாரணமாக விட போகிறதில்லை. நான் பாட்டுக்கு நல்லவனாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன், என்னை வெள்ள நாய்க்கிட்டே இருக்காங்க, ஒரு அளவு தான் பொறுக்க முடியும். அதற்கு தான் தங்களை அழைச்சேன். மேற்கொண்டு நீங்கள் கேட்கலாம். ஹெச்ராஜா பேசுறது, நான் வயசில் சின்னவன், அவருக்கு மூத்தவர். ஆனால் இந்த மண்ணின் மைந்தர் அல்லாத ஒரு இந்த நாட்டுக்கு பஞ்சம் புலைக்கு வந்த ஒரு கூட்டத்தை சேர்ந்த வெளிமாநிலத்து மனுஷன், அந்த இந்து இந்துன்னு போட்டு மதவாதத்தை தூக்கி பிடிச்சி மதவாதத்தை தூண்டி விட்டு மத கலவரத்தை உண்டு பண்ணுறதுலேயே தான் பழப்பை உருவாக்கிட்டு இருக்காரு. நம்ம சகோதரர்களை அண்ணன் தம்பியாக எந்த மக்கள் வாழ்கிறத விரும்புறதில்லை. சரித்திரம் அந்த புராணங்கள் இதுன்னு போட்டால் அந்த புராணங்களில் இருக்கிற அக்கிரமங்களுக்கெல்லாம் ஒரு அருள்மொழிக்கோ ஐயா திராவிட கழக வீரமணிக்கோ அவங்க கட்சியில் உள்ள சாதாரண ஆளு கூட அவங்க பதில் சொல்ல முடியாது. அதை விட கேவலமானதெல்லாம் இருக்குது. ஆனால் நான் மனுஷர் வழிக்கானா நான் அதை ஒன்றும் அந்த வட்டத்துக்குள்ளே போக விரும்பலை. நான் நடிகேன், எல்லோரும் எனக்கு வேணும், எல்லோரும் மதத்தினரும் என் சகோதரர்கள், என் குடும்பமாக தான் நான் என் ஃபேமிலியோட குழந்தைகளோட பழகிட்டு இருக்கேன். அந்த எந்த வேறுபாடு இல்லாமல் தான் குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அது அந்த வாட்ஸ்அப் கூட நான் கேட்டேன், பாதி கேட்டு ஆஃப் பண்ணிட்டேன், முடியலை என்னால். அதிகமொத்த 100க்கு 100 சிறந்த மனிதர் இல்லைன்னு சொன்னாலும் இப்போ மோதியை ஆதரித்து ஒரு இதில் ஏற்றவங்கள்லாம் நாய் மாறின்னு கூட அவர் பேசியிருந்தேன். அவர் வாட்ஸ்அப் பார்த்தேன், அவர் மேலே கோபம் இருந்தது. அது ஏதோ ஒரு பதவிகள் வாங்குறதுக்கும் இருக்கும், அதை அண்டி அவர் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கார். ஆனால் அவர் சிறந்த படைப்பார். ஆனால் அவர் அந்த அவர் பேர் சொல்லவே விரும்பலை. இந்த மனிதர் இந்த ஆர்.எச். ராஜாவா ஒரு மோசமான அரசியலில் மோசமான கேவலமான இனப்பிரதியாக இருக்கிறார். அதுக்காக வந்து போடணும். அண்ணாமலை சாவடிச்சதோட அதிமுக முடிஞ்சு போச்சு. இனி புதியவர்களை தான் ஊக்குவிக்கணும். ஊடகங்களும் நீங்கள், அதாவது நான் இந்த குமுதம்லாம் பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது. நான் அன்னைக்கே ஒரு 20 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். மனோரமா அழுதாங்க, ஒரு நடிகையின் கதைன்னு எழுதுனது
அதாவது அங்கே நான் கமிட்டி மெம்பராக இருந்தேன், நடிகை சங்கத்தில் வச்சு நேராக போய் பிரசவ வாக்கு இருந்தது, அதுலேருந்து கூட யாரும் வந்திருக்காங்கன்னு தெரியாது. தலைவா அவா அவா ஏன் எதுக்காக இந்த அரிதானம் புதுசில் இந்த இதுக்கெல்லாம் ஏன் நீங்கள் புதுசு பண்ணுறீங்கிறேன். ஒரு நல்ல கண்ணை காட்டுங்க, பாண்டியன் கம்யூனிஸ்டுக்காரை கொண்டு வாங்க. பியூஸ் மனுஷன் சேலத்தில் ஒரு மனிதர் மராட்டியர் தான், எவ்வளோ பாடுபடுறார், சாதனை பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி சகாயம் இருக்கார், மக்கள் பாதி நூற்றுக்கணக்கான பேர் இந்த மாதிரி இருக்காங்க. இது நடத்துகிற திருமுருகன் காந்தி பின்னால் இருக்கிற 10-20 இயக்கங்கள், தமிழ் இயக்கங்கள், ஏன் சீமான் ஏன் என்ன தப்பு கண்டுபிடிக்கிறீங்க, ஏன் இப்படி வெறுக்கிறீங்க? ஊடகங்கள் நீங்கள் கோடி கோடி குமுதமெல்லாம் 100,000,000,000 வச்சுருக்குது, எவ்வளோ எப்போ பார்த்தாலும் பொம்பளை படத்தை போட்டு தான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கு. அந்த காலத்தில் அப்புறம் ஹீரோனிக்கு வந்தாங்க, அஜித் விஜய் இப்படி ஹீரோவை போட்டே தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஏன் ஹீரோவை போட்டால் தான் உங்களை அட்டப்படம் அதிகமாக போகுதா? இனிமேல் அதிகமாக போய் உங்களுக்கு என்ன எவ்வளோ பணம் உங்கள்கிட்ட இல்லை? அதனால் எங்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்குது. நான் நடிகனாக இருந்தாலும் இந்த என்னடா குறைச்ச உடனேனா அது தப்பாக வளர்த்தி விட்டுருக்குறாங்க. அவர் 100,000,000,000 கர்நாடகாவில் சேர்த்துட்டாரு, என்னமோ பண்ணுறாரு. கடைசியில் ரஜினிகாந்த் ரிவிச்சிருந்த நல்ல மனுஷன் நடிப்புன்னு வந்தால் நான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன். சினிமா பிரச்சனைனா அவரை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் இந்த அவரே பாவம், அவர் பின்னாடி ஏதோ ஓடி கொடுப்பாங்க போல், அதை வச்சு ஏதோ அரசியல் பண்ணுவாங்க போல். அவரே அந்த மேடையிலே பாருங்கள், அவர் என்னதான் நடிகனாக இருந்தாலும் நானும் நடிகனாலும் பாம்பின்கால் பாம்பரிய மாதிரி தண்ணி குடிச்சிக்கிட்டார் பாவம் மனுஷன். அவரே தண்ணி குடிச்சு ஒரு துணி எடுத்து வாயை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பயந்ததுக்கப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணுறாரு. பாவம் அவர் 70 வயசாச்சு, அவர் வேலையை அவர் பார்க்கலாம். அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்கள்.